ரமானுஜயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பராம்புஜ யுக்மருக்க வியாமோகதத்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைஷ சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சதாதி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனா யாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்தி திக்மாம்சு ஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. மந்திரங்களுக்குள்ளே சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய துவய மந்திரத்தினுடைய அர்த்தங்களை சுவாமி தேசிகன் இங்கே துவயாதிகாரத்திலே சாதித்தார். அதுல துவய மந்திரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பற்றி திருநாமங்கள், அதனுடைய அர்த்தங்களை பற்றி திருநாமங்கள் எல்லாம் இருக்கு. துவய பிரபாவ விஜ்ஞாதா என்று துவய மந்திரத்தினுடைய பிரபாவத்தை அறிந்தவர் அப்படின்னு திருநாமம் பார்த்தோம். துவய சப்த நிருப்தி விதி, துவயம் என்ற சப்தத்தின் பொருளை அறிந்தவர் அப்படின்னு. துவயம்னு ஏன் பெயர் வந்தது? உபாயம் உபேயம் என்று இரண்டு விஷயத்தை சொல்றபடினாலே இது துவயம் அப்படின்றதாக இதுக்கு பெயர். பொதுவாக எம்பெருமானை குறித்து மந்திரங்கள் ரொம்ப நிறைய பல மந்திரங்கள் இருந்தாலும், துவய மந்திரம் போல இன்னும் எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும், இதை போல ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய மந்திரம் கிடையாது. நாராயணுடைய திருவடியே உபாயம், அவனுக்கு கைங்கரியம் செய்வதே உபேயம் அப்படிங்கறது சொல்லக்கூடிய மந்திரம் இது போல எதுவும் கிடையாது. அதனால இது சிரேஷ்டமாக இருக்கு. சில பேர் வந்து வேற அர்த்தம் சொல்றா அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஏன் துவயம்னு பெயர் அப்படின்னா, ரெண்டு விஷயம் சொல்றது. ஒன்னு, எம்பெருமானியே சரணமாக வரணம் பண்ணணும், நீயே சரணம் சொல்லணும். அடுத்தது ஆத்ம சமர்ப்பணம், தன்னையே சாந்திக்கணும். இந்த ரெண்டையும் சொல்றதுன்னு அப்படி ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. ஆனா சம்பிரதாயத்திலே முதல்ல சொன்ன அர்த்தத்தை வந்து ஆச்சாரியர் எல்லாம் ஆதரிச்சிருக்கார் அப்படின்னு. அடுத்து துவய திரைய மூல தாந்திர மந்திரத்துவ ஸ்தாபன க்ஷமா அப்படின்னு, துவயமந்திரமானது வேத மந்திரத்தை மூலமாக கொண்டு வந்த ஆகம மந்திரம் அப்படின்னு அதை சாதித்தார். வேதத்திலேயே இருக்கு, ஆகமத்திலையும் இருக்கு. அப்ப வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஆகமத்துல வந்திருக்கக்கூடிய மந்திரம், வேதத்துல தனித்தனியா இருக்கு, ஆகமத்துல சேர்த்து இருக்கு. ரெண்டு பாகமே தனித்தனியா இருக்கு, ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல இருக்கு. ஆனா ரெண்டையும் சேர்த்து சொல்லணுங்கிறதும் இருக்கு. நீ அடுத்து 963வது திருநாமம் பார்க்கணும். லக்ஷ்மி புருஷகாரத்வமானஜ்ஞா என்பது திருநாமம். பிராட்டி புருஷகாரம் ஆவதற்கான பிரமாணங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம் இதற்கு. துவயமந்திரத்துல முதல்ல ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பம், ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்லும் போது ஸ்ரீன்னு ஆரம்பம். நாராயணா என்று சொன்னாலே போருமே, ஸ்ரீமன் நாராயணன், நாராயணன்னாலே பகவான் தான், வேற யாருக்கும் நாராயணன் பெயர் கிடையாது. இப்ப நாராயணாங்கிறது ஸ்பஷ்டமான ஒரு வாக்கு. அது ஏகோ ஹவை நாராயண ஆசீத் பிரம்மா நேசானா அப்படின்னு ஆரம்பிச்சு உபனிஷத் சொல்றது. ஏகா நாராயண், நாராயணன் ஒருத்தர் தான் ஆதி காலத்திலே சிருஷ்டியை செய்தார் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கு. அப்போ நாராயண சூக்தங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. நாராயண நாமம் வேதத்திலேயே விஸ்வன் நாராயணன் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் அப்படின்னு சொல்லிடும். நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பர நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பர அப்படின்னு பரம் பிரம்மா அப்படின்னு சொல்றதும் நாராயணன் தான். பரம் ஜோதிஷ் அப்படின்னு சொல்றது நாராயணன் தான். நாராயண அது மாதிரி பரம் ஆத்மா, ஆத்மா நாராயண பர பரம் ஆத்மா அப்படின்னு சொல்றது நாராயணன் தான். வேதத்துல ஒவ்வொரு சப்தமா எடுத்து எல்லாம் நாராயணன் தான் சொல்றது என்ன எடுத்து காமிக்கும். இது வந்து தைத்திரிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகம். அதனால
அந்த திருநாமம் ஸ்பஷ்டமான திருநாமம். அப்படி இருக்கச்ச ஸ்ரீமத்து அப்படின்னு சேர்த்து சொல்வானே, அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி புருஷகாரத்வம், பிராட்டியை இங்கு சொன்னது அவர் புருஷகாரமாக இருக்கார் என்பதற்காக. புருஷகாரம்னா என்ன? ஒரு பலனை ஆசைப்படுபவன், அந்த பலனை தரக்கூடியவன் யாரோ அவனிடம் இவன் நெருங்கி போகணுங்கிறதுக்காக வேறொருத்தருடைய துணையை இவன் வைத்துக் கொள்ளும் போது அது வேறொரு துணைக்கு புருஷகாரம் என்று பெயர். இவன் ரொம்ப பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்கார், அவரை பார்க்கணும் அப்படின்னா சிபாரிசு இல்லாம பார்க்க முடியாது, அந்த சிபாரிசுக்கு தான் புருஷகாரம். யார் சிபாரிசு பண்றாரோ அவருக்கு தான் புருஷகாரம் என்று பெயர். சிபாரிசு என்பதே ஸ்ரீ பார்ஸ்வம் அப்படிங்கறதுல இருந்து வந்ததுதான். அது ஸ்ரீ பிராட்டியானவர் பார்ஸ்வம் பக்கத்துல இருக்கார், பெருமாளுக்கு பிராட்டி பக்கத்துல இருக்கார், அந்த மாதிரி இவர் எனக்கு பக்கத்துல இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அதிலிருந்து அந்த சப்தம் தான் அந்த சிபாரிசு அப்படிங்கறதே. அப்போ பிராட்டியானவர் எம்பெருமானை நாம் சேவிக்கிறதுக்கு பிராட்டியானவர் புருஷகாரமாக இருக்கார். பொதுவாக புருஷகாரம்னா லோகத்தை சத்தியம் புரியாது, புருஷகாரம்னா புருஷன்னா ஆண் பிள்ளைங்கன்னு அர்த்தம். இப்ப பிராட்டி எப்படி புருஷகாரமாக முடியும் அப்படின்னு, அதனால பெருமாள் தான் புருஷகாரம் அப்படின்னு கணிக்க கூடாது. புருஷகாரம்னா அந்த பெருமாளை அணுகுவதற்காக, பெருமாளை ஆசிரிப்பதற்காக இவர் உபகாரம் பண்றாராம், அதனால இவருக்கு புருஷகாரம்னு சொல்றது. அந்த மாதிரியாக பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி புருஷகாரமாக இவரை முன்னிட்டு போய் பெருமாளை சேவிக்கணும், அதுக்காக அந்த முதல்ல ஸ்ரீமத்து அப்படின்னு முதல்ல சொல்லி. பிராட்டியாளர் புருஷகாரமா இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நாமளே கற்பனை பண்ணிட்டு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா பெருமாளுக்கு போய் என்ன தேவையா இருக்கிறோம், சர்வேஸ்வரனா இருக்கணும் அப்படின்னால. அப்ப நம்ம லோக திருஷ்டினாலே லோகத்துல அப்படி இருக்கிறத பார்த்து ஓஹோ பெருமாளுக்கும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு நினைச்சிருந்தானா, அப்படி கிடையாது. புருஷகாரத்வமான அதுல பிரமாணம் இருக்கு, அந்த பிரமாணத்தை எடுத்து சொல்ற தேசிகம். பிராட்டி புருஷகாரம் ஆகிறதுக்கு பிரமாணம் நிறைய இருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்ற. அர்த்த சுபாவ அனுஷ்டான லோக திருஷ்டி குருக்தி ஸ்ருத்யா ஸ்மிருத்யாச்ச சம்சித்தம் கடகார்த்த அவலம்பனம். கடகமாக சேர்த்து வைப்பவராக, பெருமாளோடு நம்மை சேர்த்து வைப்பவராக பிராட்டியை நாம் பற்ற வேண்டும், அதில் அவரை சேவிக்கணும். அதுக்கு அஞ்சு பிரமாணம் சொல்லிருக்கார். ஒன்னு அர்த்தஸ்வபாவம், ரெண்டு அனுஷ்டானம், மூணு லோக திருஷ்டி, நாலு குருப்தி, அஞ்சு ஸ்ருதி ஸ்மிருதிகள் அப்படின்னு. அர்த்தஸ்வபாவம் அப்படின்னா பெருமாள் எப்படி இருக்கார், பிராட்டி எப்படி இருக்கார் அப்படின்னு அவருடைய சுபாவத்தை பார்த்தோம்னா அப்போ பிராட்டியானவர் புருஷகாரமா நமக்கு தேவை அப்படின்னு தோணும். ஏன்னா பெருமாளானவர் மகா கருணாவானா இருந்தா கூட கோபமும் அவருக்கு இருக்கும். பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய கோபம்ங்கிறது ஒரு பெரிய குணம் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க, அது தோஷம் இல்ல. கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரணும், வந்தா தானே கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரலன்னா தான் தப்பு. அப்போ சுவாமி ராமானுஜர் சொல்றாரு, சில இடத்துல கோபம் வராட்டாதான் தப்பு, வர வேண்டிய இடத்துல வரணும். குரோதம் ஆகாரயத்து தீவிரம் அப்படின்னு ராமாயணத்துல வரும். பெருமாள் வந்து கோபத்தை வரவழைச்சிருந்தார் இங்க யுத்தத்துல, யுத்தத்துல கோபத்தை வரவழைச்சிக்கணும். யுத்தத்துல வந்து சண்டை போடுறேன்னு எதிராளி வந்து எதிரம்பு கோத்து நிற்கும் போது அப்போ பெருமாள் வந்து சாத்திகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்ப கோபத்தை வரவழைச்சிக்கணும். அதே அவன் கையில அஸ்திரங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் கை கூப்பி நிற்கும் போது அப்ப அந்த சாத்திக பாவம் பெருமாள் இருக்கும். கிரண்யகசிபு தூணை பிளக்க அந்த தூணிலிருந்து பகவான் நரசிம்மன் அவதாரம் பண்ண உடனே இரண்யகசிபு என்ன பண்ணணும் அப்படின்னா, நியாயப்படி பார்த்தால் நேர்மையானவன் தான் என்ன பண்ணணும் தெரியுமோ, கை கூப்பணும். ஏன்னா பிரஹ்லாதம் பார்த்து பிரஹ்லாதா ஹரி எங்க இருக்காரா அங்க இருக்காரா கேட்ட தூணுக்குள்ள இருக்காருன்னு சொன்னீங்க, நீ சொன்னது கரெக்ட், அது இருக்கார்தான் வந்துட்டாரு இங்க, நான் இல்லைன்னு சொன்னதுதான் தப்பு, அப்ப நீ சொன்னதுதான் சரி அப்படின்னு பிரஹ்லாதனை பார்த்து அவன் சொன்னது சரிங்கிறத ஒத்துக்கணும், அதை ஒத்துணும் ஹரி இருக்கார் அப்படிங்கறத அவன் ஒத்துண்டு நேர்மையா போகும். ஆனா அந்த நேர்மை அவனுக்கு இல்ல. பகவான் வந்து தூண்ல இருந்து உடனே அட்டகாசத்தோட பகவான் வெளியில வர அவன் கத்திய வாங்கினான், உடனே கத்திய எடுத்துட்டு உன்னை ஒழிச்சுட்டுதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வாங்கினான். அப்ப பெருமாள் என்ன பண்ணாருனா, ஏற்கனவே அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சிம்ம வேஷம் போட்டு வந்திருக்காரு அவர், கோபம் வந்து. அப்புறம் பிரஹ்லாதம் பார்க்கும்போது கோபம் இல்ல. கோபம் என்பது கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உலகறிந்து அடியனும் வந்து உன் அடியனை அடையிலேங்கிற ஆகா, உனக்கு கோபம் வருங்கிறது தெரிஞ்சுட்டுதான் உங்ககிட்ட வந்திருக்கேன், ஏன்னா என் பாப்பங்களே எல்லாம் போக்கடிக்கிறோம் நீ அப்படிங்குறது. ஆனால் பெருமாளுக்கு கருணாவானா இருந்தா கூட கோபம் வர வேண்டிய இடத்துல அவருக்கு கோபம்,
ஆனா திராட்டி ஆனவர் கோபம் வர வேண்டிய இடத்துலயும் அவருக்கு கோபம் வராது. அவருக்கு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் சகதர்மச்சரியம் சௌதேகே சம்மந்திரித ஜகத்கீதாம் அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம். அனுகிரகம் தவிர வேற தெரியாது. மகா அபராதம் தீரக்கழி அபராதம் பண்ணால் கூட அனுகிரகம் தவிர வேற தெரியாது. அது அவருடைய சுவாவம். ரெண்டு சுவாவத்துல எது சரினா ரெண்டும் சரிதான். ஆனா பெருமாளுக்கும் அது தேவையா இருக்கு, கோபம் தான் தேவையா இருக்கு, இவருடைய அனுகிரகம் தான் இதுவும் தான் தேவையா இருக்கு, ரெண்டும் தேவையா இருக்கு. விராட்டியுடைய அனுகிரகங்கிறது ரொம்ப விசேஷம், பெருமாள் மாதிரி கிடையாது. கோபம் வர வேண்டிய இடத்துலயும் கோபம் வரலங்கிறது முக்கியமான விஷயம். காக்காசுரன் கிட்ட கோபம் வந்தது பெருமாளுக்கு, ஆனா பிராட்டியானவர் காக்காசுரன் பெருமாளையும் சேர்த்து வச்சவர். பிராட்டியோட சுற்றி இருந்த ராட்சசிகள், அவரை மிராட்டி கொண்டு இருந்தவர்கள், ராவணனுடைய அசோகவனத்துல நித்தியம் 10 மாச காலம் பிராட்டியை மிரட்டின்றிருந்த அந்த ராட்சசிகளுக்கு அவையும் வாங்கி கொடுத்தவர். யார்கிட்ட இருந்து? திருவடி ஆஞ்சநேயர் கிட்ட இருந்து. அவர்களெல்லாம் கொல்லுறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லும் போது, பாபா நாம் வா சுகானாம் வா வதார்கான் காரியம் கருணம் ஆரிய அப்படிங்கிற கருணை காட்டணும். அவனுக்கு கருணைனா என்னன்னு தெரியாதாங்க. 10 மாச காலம் ஒரு நாள் பாக்கி விடாமல், காலை வேலை பாக்கி இல்லாமல், மாலை காலை மாலை பாக்கி இல்லாமல் 10 வருஷ காலம் திட்டி அபராதம் பண்றதே சுரூபமா இருந்தவாளுக்கு கடைசியில பிராட்டியானவர் அனுகிரகம் காமிச்சிருக்கார் அப்படிங்கிறது பிராட்டியினுடைய அனுகிரக விஷயம். அவருக்கு கோபங்கிறது கிடையாது. அதனால்தான் தேசியன் சொல்றார் அஜ்ஞாத நிகிரகம். கோபம்னா என்ன தெரியாதுங்கிறது. அவருக்கு கோபம் இருந்து வரல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, தெரியவே தெரியாது. அவருடைய இதுல கோபம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா பெருமாளுக்கு கோபங்கிறது ஒரு குணமாக சில சமயத்துல தேவையாக இருக்கு. லப்துவா குர்மி தசக்ரீவா பஸ்மம் பஸ்மாக தேஜஸ்தான். ராவணன் பஸ்மம் ஆக்கிடுவாராம் பிராட்டி, ஆனா பஸ்மம் ஆக்கல. பெருமாள் வந்து பஸ்மம் ஆக்கறார், அது பெருமாளுக்கு சரியான, அது அவருடைய குணம், இது இவருடைய குணம். ஆக இந்த ரெண்டு குணத்தையும் பார்த்தோம்னா பிராட்டியை முன்னிட்டு பெருமாள் கிட்ட போனா நாம சேஃபா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பெருமாளுடைய கோபம் நம்ம கிட்ட வந்துருக்கணும். கோபம் வராம இருக்கிறோம்னா அபராதங்கள்ல எதுவும் பண்ணாம இருக்கணும். ஒரு அபராதமும் இல்லாமல் மகா சுத்தாத்மாவா பெருமாள் கிட்ட போனா அவர் அனுகிரகம் பண்ணுவார். ஆனா இவன் அபராதம் பண்ணிட்டே போறவனுக்கு அவ பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும்? அதான் பகவத் ராமானுஜர் என்ன பண்ற, முதல்ல போய் துவயமந்திரத்தில் இருக்க அப்படின்னால பிராட்டி சன்னதியில போய் அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணி நான் பகவான் கிட்ட சரணாகதி பண்ண போறேன் அப்படிங்கிறார். அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிற அஸ்தஸ்வபாவத்தினாலே வந்து பிராட்டியை முதல்ல பிடிச்சு புருஷகாரமாக வைத்துக் கொண்டு பெருமாள் கிட்ட போகணும் அப்படிங்கறது அதனாலே. ரெண்டாவது அனுஷ்டானம். அனுஷ்டானம் அப்படின்னா முன்னோர்கள்லாம் செய்த அனுஷ்டானத்தை பார்த்தாலும் இது நல்லா தெரியும். உதாரணம் ஸ்ரீ நரசிம்மாவதாரத்துல பெருமாளுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு குணம் ஆச்சரியமான குணமாக இருக்க, கிரண்யகசிப சம்ஹாரம் பண்ணும்போது பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் வந்து ஸ்ரீ நரசிம்மனை ஸ்தோத்திரம் பண்றாங்க. விசித்திர வீரியாய துரந்த சக்தையே அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றாரு. ஆனா ஒரு பத்தடி தள்ளி இருந்துதான் ஸ்தோத்திரம் பண்றாங்க. கிட்ட வரத்துக்கு பயம் எல்லாருக்கும். பகவானுடைய சீக்கிரத்தை கண்டு எல்லாரும் பயந்து இருக்காங்க. இணைந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மானதிடம் அப்படிங்கிற குலசேகராஜா, நெறிந்ததேயின் முழையில் நின்று நீல் நெழிவாய் பிரிந்த ஆணை சுவடு பார்க்கும் சிங்கவேல் குண்டமே அப்படின்னு அகோவிலத்தை பத்தி சொல்லும்போது தேவர்கள் எல்லாமும் பயந்த அவதாரம், பெருமாள் அவதாரம் பண்ண இடம். அப்படி பிரம்மா முதலான தேவர்கள்லாம் கூட அப்படி பயந்து இருக்கும்போது, அதுக்கப்புறம் பிரஹ்லாதன் போனார் பிராட்டியானவர், அதுக்கப்புறம் மெதுவாக பெருமாள் கிட்ட போச்ச அந்த நரசிம்மன் பிராட்டியை சேர்த்து அணைச்சென்று லட்சுமி நரசிம்மனாக சேவத்தர, அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் போனார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால அனுஷ்டானம் நம்ம ஆச்சாரியால் மாத்திரம் இல்ல, முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள் எல்லாமே பிராட்டியை முன்னிட்டுதான் பெருமாளை போய் அவ வந்து அடைஞ்சிருக்காள் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரிதான் லக்ஷ்மண பெருமாள் ராமாவதாரத்துல லக்ஷ்மண பெருமாளுக்கு காட்டுக்கு போகணும்னு எண்ணம். பெருமாள் காட்டுக்கு போகும்போது தானும் காட்டுக்கு கூட போகணும்னு எண்ணம். ஆனா அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரோ, உடனே வேண்டாம் இங்கே இருந்து பாத்துக்கோ, ராஜ்யத்தை எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அப்ப என்ன பண்ணார் லக்ஷ்மணர், எப்போ பெருமாளை சேவிச்சு எப்படி சொல்லலாம்னு பாத்துட்டு வந்தார். அப்ப பெருமானும் சீதா பிராட்டியுமாக வெளியில் வந்தார். உடனே வந்து சப்ராது சரணோகாடும் நிபீட்டிய முனந்தனா சீதாம் உவாச அத்தியசாக ராகவச்ச மகா, சீதா பிராட்டி கிட்ட முதல்ல விஜயத்து சொல்றாராம். அப்புறம் அவர்கிட்ட சொல்லலாம் இருக்கு,
இந்த மாதிரி நானும் கூட இருந்து கைங்கரிய மரணம் வரேன் அப்படின்னு சீதா பிராட்டி கிட்ட சொல்லிட்டு அப்புறம் பெருமாள் கிட்ட சொன்னார்னா அதுக்கப்புறம் அவர் சீதா பிராட்டி முக குறிப்பா அறிஞ்சு பெருமாள் சீதா ஆனாடப்பட்ட லக்ஷ்மணன் ஆனாடப்பட்ட பிரம்மாதேவன் இவர்கள் எல்லாமே இந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணாள் அப்படின்னு தெரியுது. அதனால அர்த்த சுவாவத்தினாலேயும் அனுஷ்டானத்தினாலேயும் பிராட்டியார் புருஷகாரம் ஆக்க வேண்டியது. மூணாவது லோக திருஷ்டி அப்படிங்கிறது மூணாவது. லோகத்துல கூட இதுதான் நடக்குது. அம்மா அப்பாவுக்கு பார்த்தோம்னா லோகத்துல கூட குழந்தைகள்லாம் ரொம்ப பயந்ததுன்னா அம்மா கிட்டதான் போகுது. முதல்ல மாக்கு குறவாயிடுச்சுன்னா அப்பா கிட்ட சொல்லாது, அம்மா கிட்டதான் முதல்ல சொல்லுது. அம்மா கிட்ட போய் மெதுவாக அப்போ அம்மாவானவர் எப்படி எல்லாம் சொல்லணுமோ அப்படி எல்லாம் சொல்லி அவரை முதல்ல சமப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு மார்க் வரும். அதனால என்ன டியூஷன் வச்சுட்டா போச்சு அப்படின்னு கதை முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரே டென்ஷன்ல இருக்கும் போது அவர்கிட்ட போயிடும், ஆமா இவரு மார்க் பருவம்னு சொல்லிட்டு இவன் போட்டு கொடுக்கறவாங்க. இது லோக திருஷ்டி. லோக திருஷ்டியாவது அப்படிங்கிற சுவாமி லோக திருஷ்டியாவது அந்த புறபரிஜனத்தை அபராத ஊதியத்தை உண்டாகினாலும் ராஜாக்கள் அல்பங்களான பிரசாதங்களாலே க்ஷமிக்க அங்கே இவ்வர்த்தம் மாத்தர் லட்சுமி எதைவ மைத்தி ரஜனஹா என்கிற ஸ்லோகத்திலும் விவர்சிதம் அப்படிங்கிறார். அந்த புற பரிஜனங்கள் போலே, அதாவது ஒரு ராஜாவுடைய அரண்மனையில அந்த ராஜாவுடைய வேலைக்காரர்கள் அப்புறம் மந்தி அந்த மாதிரி சேர்ந்தவர்கள் ராஜ்யத்துக்காக அதை செய்கிறவர்கள் எல்லாம் இருக்கா போல. அந்த புறத்துல ராணிக்கு வேண்டியவர்கள் சில பேர் இருக்கா. இந்த ராணிக்கு வேண்டியவர்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ராணி சொன்னா போதும் அவ ராஜாவானவர் உடனே மன்னிச்சு. இதுதான் லோக திருஷ்டி அப்படின்ற. இங்கேயும் பக்தரும் கூட மாதா சதசி நகா அப்படிங்கிற மாதர் லட்சுமி அப்படிங்கிற மாதர் லட்சுமி எதைவ மைத்திர ஜனகா சேனாத்வனா தேவயம். அம்மா லட்சுமியே நகலா மிதிலா நகரத்து ஜனங்கள் சீதா பிராட்டியை சேவிச்சு அவரை முன்னிட்டு பெருமாளை சேவித்த மாதிரி நாங்கள் உண்மை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கிறோம் அப்படிங்கிற. எதைவ மைத்திர ஜனகா அப்படின்னு சொன்ன மாதிரி மாதா சதசினஹா இதேவத்வத்ப்ரேயான். பகவானவர் சீதா போல இருக்காரா? அவர் சீதா போல இருந்து அவர் எப்பாவது எந்த சமயத்துல கண்டிக்கணுமோ அந்த சமயத்துல கண்டிக்கணும், எப்ப தண்டிக்கணுமோ அப்ப தண்டிக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் பெருமாள் சரியாக இருக்கச்ச பிராட்டியானவர் பெருமாள் கிட்ட போய் எடுத்து சொல்றார், கிமே தத்து நிர்தோஷ கைக அவர்கிட்ட என்ன இது அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இதுக்காக போய் குழந்தை இப்படி கோவிச்சுவார்? நிர்தோஷ கைக, யாருதான் இங்க நிர்தோஷம்? தப்பு பண்ணாதே, என்ன குழந்தை தான் தப்பு பண்ண, எல்லாம் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கு இப்படி அப்படிதான் கேக்குறாரா. உபாயீர் விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினா, என்னென்ன உபாயங்கள் உண்டோ அந்த உபாயங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு அந்த கோபத்தை தணிக்க பண்ணி நம்முடைய பெருமாளையும் சேர்த்து வைக்கிற அப்படின்னு. மாதா ததசினஹா, அதனால எங்களுக்கு மாதாவாக இருக்க அப்படிங்கிற. அதனால லோக திருஷ்டியில நடக்கிறது இது. அந்த ரீதியில அப்படி அந்தப்புற பரிஜனத்துக்கு அந்தப்புறத்துக்கு வேண்டியவனா இருந்தாலும் அவரை கை கூப்பியே ராஜா கிட்ட காரியத்தை சாய்ச்சி தருவான். அவன் சொல்லுவான் மத்தவனுக்கு வந்து மண்ணாடி எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இங்க எதுவுமே இருக்காது. உச்சிதைகி உபாயி விஸ்மாரியங்கிற அழகா சொல்லப்பட்ட நீ உச்சிதமான உபாயங்கள் பண்ணி பகவான மெதுவா மனசு மாத்திடுற அப்படிங்கிற. உச்சிதமான உபாயம்னா எந்த உபாயம் பண்ணால் பகவானுக்கு அந்த கோபம் தெரியும் அப்படிங்கறத பார்த்து உச்சிதமான உபாயங்கள் பண்ணி பகவானுடைய மனசை மாத்துற அப்படிங்கிறார். பகவானுக்கு இந்த அபராதம் தெரியாத மாதிரி பண்ணிடுவாய் அப்படிங்கிறார். இதுக்கெல்லாம் நல்ல வியாக்கியானம் சுவாமி தேசியம் தெரிஞ்சார். உபாயி விஸ்மாரிய, பகவானுக்கு மறந்து போயிடும் மாதிரி பண்ணிடுவாராம். இது லோக திருஷ்டி. லோக திருஷ்டி பகவான் கிட்ட கூட இருக்கு, அவர்கிட்ட கூட இப்படி உண்டா அப்படின்னா பெருமானும் பிராட்டியுமாக ஜனங்களை ரட்சிப்பதற்காக இந்த மாதிரி விவாகம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவளே நான் பிதா மாதிரி இருக்கேன், நீ மாதா மாதிரி நடந்துக்கோ என்பதாக. ஏன்னா இதுவும் தான் தேவையா இருக்கு, பிதா மாதிரி இருக்கிறதும் தேவையா இருக்கு, தண்டிக்கிறதும் தேவையா இருக்கு, அன்போட ஆரோணிக்கிறதும் தேவையா இருக்கு. பெருமாளே எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா கூட அப்படி பிரிச்சுட்டு ஜனங்களுக்கு ஒரு ரசமான ஒரு, அதாவது எல்லாமே ரசமா இருக்கணும். இங்க ஆசிரியர் திசையில கூட ரசமா இருக்கும். அதனால நான் கோபிச்சுவேன், அப்ப நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பெருமாள் நீர் தான் வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு பிராட்டி கிட்ட சொல்லிட்டேன். அதனால லோகத்துல எப்படி இதோ அதே அப்பதானே எல்லாருக்கும் புரியும். அந்த ஆசிரியக்கிறவன் எல்லாருக்குமே அவனுக்கு புரியணும், லோக திருஷ்ட பிரக்கிரியினாலும் சொன்னா அவனுக்கு எல்லாமே புரியும்.
அதனால அதே மாதிரி நீ நடந்துகோ அப்படின்னு பெருமாள் பிராட்டியமாக ரெண்டு பேருமாக இப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இவர் புருஷகாரமாகவும் அவர் வந்து பெருமாள் வந்து பிரதான உபாயமாகவும் இப்படி எல்லாம் இருக்க. அதனால லோக திருஷ்டினாலேயும் இந்த விஷயம் சித்தம். ஏன்னா லோக திருஷ்ட பிரக்கிரியினால்தான் பெருமாள் கேட்டா பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரே இருக்கும், அதுல அதுவே தேவையில்லைன்னா பெருமாள் பிராட்டி ஒருத்தரே போறாதா அப்படின்னா எல்லா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து குழந்தைகளை ரட்சிக்கிற மாதிரி ரெண்டு நாள் சேர்ந்து ரட்சிக்கிறேன் விஷயம். அடுத்தது குருப்தி. அடுத்த விஷயம் குருப்தினா ஆச்சாரியர்கள் நம்மாழ்வாருல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஆச்சாரியர்களும் அள்ளிச்சிருக்கேன். நம்மாழ்வார் அகலகில்லைன்னு இறைவன் என்று அலர் மேல் மங்கை இறை மார்பா அப்படின்னு பிராட்டி முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நிகரில் புகழா உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே அப்படின்னு ஜெயமந்திரத்தினுடைய அர்த்தமத்தை தான் பாசுரத்துல சொல்லும் போது அலர் மேல் மங்கைன்னு சீனாது புராணம் சொல்லும் போது லட்சுமி பிராட்டியை சொல்லிட்டு சொல்ற அவர் சரணாகதி பண்ணச்ச. அதே மாதிரி பல ஆச்சாரியர்கள் எல்லா ஆச்சாரியர்களுமே இந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கா. அடுத்தது ஸ்ருதி வேதம். வேதத்துல வந்து பிராட்டியை சரணாகதி பண்றது வேதத்துல இருக்கு. சந்திராம் பிரபாசாம் விசதாத்வனந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநேமியும் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னா தாம் பத்மநேமியும் சரணம் அகம் பிரபத்யே பிராட்டியை நான் சரணாகதி பண்றேன். ஏன்னா தேவஜுஷ்டாம் தேவன்னா பகவான் சர்வேஸ்வரன் அவனுக்கு ஜுஷ்டாம் அவனுடைய பிரீத்திக்கு விஷயமானவர் சர்வேஸ்வரனுடைய பிரீத்திக்கு விஷயமானவர். அதனால என்ன கேட்டா இவர் புருஷகாரமாக பிடிச்சிருந்தா அவர்கிட்ட சுலபமா போலாம் தேவஜுஷ்டாம். அப்புறம் சரி இவர புருஷ அப்புறம் இவர்கிட்ட போறதுக்கு வேற யார் புருஷகாரம் வேணும் அப்படின்னா பெருமாள் கிட்ட ஆச்சரியத்துக்காக பிராட்டியான ஒரு புருஷகாரமா இருக்காரு. பிராட்டி ஆச்சரியத்துக்கு வேற யாராவது புருஷகாரம் வேணுமா அப்படின்னு கேட்டா உதாரம் இவருக்கு இருக்கக்கூடிய ஔதாரியம்ங்கிறது யாருக்குமே கிடையாது. மொத்தத்தையும் எல்லாத்தையும் எப்பவும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உதார பாவத்தோடு கூட உதார பாவம் அப்படின்னா கொடுக்கறதுல மாத்திரம் இல்ல ஆச்சரியக்கிறதுலயும் கூட ரொம்ப உதார பாவம். யார் வேணா எப்ப வேணா போய் பிராட்டி என்ன அபராதம் பண்ணிட்டும் பிராட்டியை ஆச்சரியக்கலாம். பெருமாளை ஆச்சரிப்பதற்கு பயப்படணும் இது அபராதம் எல்லாம் பண்ணிட்டு. ஆனா இவரை ஆச்சரியத்துக்கு பயப்பட வேண்டாம் வேணா மாக்காவான அப்படின்னா சிஎம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநீமியும் சரி அவர் வந்து பிராட்டியை தண்டிச்சுட்டான் அவருக்கிட்டையும் ஒரு பெரிய அபசாரப்பட்டு கிடைச்சில அவரும் கோபிச்சுவாரா அப்படின்னா அவருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆயுதமே கிடையாது பத்மம் கையில் வச்சுருக்கேன். லோகத்துல எந்த தெய்வத்துக்கும் ஆயுதம் உண்டோ யோக ஆயுதம் இல்லாத தேவதை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது லோகத்துல வஜ்ரஹஸ்த புரந்தரஹா அப்படிங்கிற இல்லன் கையில வஜ்ராயுதம் வச்சிருக்கார் வருணன் கையில பாசம் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேவத்துக்கும் கையில ஒரு ஆயுதம் உண்டு. உலகத்திலேயே ஆயுதம் இல்லாத ஒரே ஒரு தேவதை லட்சுமி பிராட்டி மாத்திரம்தான் வேற யாருமே கிடையாது. அதான் வேற பத்மநேமி அப்படிங்கிறது பத்மம் மாத்திரம் தான் தரிச்சிருக்க ரெண்டு திருக்கை எழுதியும் ரெண்டு பத்மம் வச்சிருக்க அப்படிப்பட்டவரை நான் தெரிவிக்கிறேன். தாம் பத்மநேமி சரணம் அகம் பிரபத்யே நான் அவரை போய் நான் சரணாகதி பண்றேன். அலக்ஷ்மீர்னே நச்சதாம் சுவாம்புரனே என்ன கேக்குறேன் என்ன வரம் வேணும்னா எனக்கு அலட்சுமி எல்லாம் போகும். அலட்சுமினா என்ன அப்படின்னு கேட்டானா பெருமாளை கூட சேவிக்கிறதுக்கு லாயக்கு இல்லாம இருக்கேன் இல்லையோ தௌர்பாகியம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றது கூட லாயக்கு இல்லாம ஒரு தௌர்பாகியம் இருக்கு அது எனக்கு போகணும் அப்படின்னு பிராட்டி கிட்ட பிரார்த்திக்கிறார். அதனால வேதத்துல சந்திராம் பிரபாசாம் முதலான சூக்த வாக்கியங்கள் ஸ்ரீசூக்த வாக்கியங்கள் அது மாதிரி கிறிஸ்தே லட்சுமி சபத்தியோதரான வாக்கியங்கள்லாம் இவரை பத்னி அப்படின்னு சொல்றது. சந்திரா புரோசர ஸ்பஷ்டமா இவர்கிட்ட சரணாகதி பண்றதும் இந்த சரணாகதி பண்றது புருஷகாரத்துக்காக அப்படிங்கறதையும் ஸ்பஷ்டமா சொல்றதுங்கிறத பார்ப்போம். அதனால வேதத்திலேயே சொல்லியிருக்கு அப்படின்னாலும் அது செய்யும். அடுத்து ஸ்மிருதிகள். வேதத்தினுடைய அர்த்தத்தை ஸ்மிருதிகள்ல எழுதி வச்ச மகரிஷிகள் எல்லாருமே இந்த விஷயத்த நல்லா சொல்லியிருக்கா. அதுலயும் குறிப்பாக சௌனக மகரிஷி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. விஷ்ணு பக்தியும் விஷ்ணு ஆராதனத்தையும் விசேஷமாக அருள் செய்தவர் சௌனகர். அவர் வந்து பிரபத்தியே நியத ஸ்ரீயம் வாச பரம் பிரார்த்தையிட்டா பிரபத்தியே நியத ஸ்ரீயம் அப்படின்னு மோட்சத்துக்கான சரணாகதிக்கு பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியதா அப்படின்னு கட்டாயம் பண்ணணும் அவர் மற்ற சரணாகதியில பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். இப்ப ஐஸ்வர்யத்துக்காக பிரவான் கிட்ட கேட்கலாம் வச்சுக்கோ மற்ற பலனுக்காக அது எப்படியா இருக்கலாம். ஆனா மோட்சத்துக்காக இருக்கும்போது சர்வபாவம் போயாகணும் இல்லையா பாவம் போனாதான் மோட்சம் முடியும். அப்ப அதுக்காக நாங்க முதல்ல பிராட்டியிடம் பிரவர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் பெருமாள் கிட்ட பிரவர்த்தி செய்யணும் அப்படிங்கறத பெரிய ரீதியாக எழுதி வச்சிருக்கேன்.
இந்த மாதிரி பல மகரிஷிகள் இவர்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஆறு காரணங்கள் வச்சு பிராட்டியானவர் ஆறும் திடமான காரணங்கள், சாதாரண காரணம் கிடையாது. அர்த்தஸ்வபாவம் அப்படிங்கறதாலையும் முன்னோர்களுடைய அனுஷ்டானம், லோக திருஷ்டி, ஆச்சாரியர்களுடைய உக்தி, ஸ்ருதிங்கிற வேதம், ஸ்மிருதிங்கிற இத்திகாச புராணம், இது எல்லாத்தையும் இந்த இது இதை கட்டு வேற என்ன வேணும், மற்ற புராணம் வந்துட்டு இப்போ இதுல. அதனால பிராட்டியை புருஷகாரம் ஆக்கி நாம வந்து எபெருமான் கிட்ட சேவிக்கணும். இதுல வரக்கூடிய கேள்வி நிறைய சங்கைகள்லாம் வரும். பிராட்டிக்குன்னா அப்ப அவருக்கு முன்னாடி வேற யாராவது புருஷகாரம் பண்ணிக்கணுமா, என் பெருமாளுக்கு தயக்கு ஏதாவது குறவா, இப்போ பெருமாளுக்கு பிராட்டி தயை காட்டிலும் பெருமாளுக்கு தயை குறவுன்னு சொல்லலாமா அப்படி இருக்க, அதுக்கெல்லாம் சமாதானம் முன்னாடி சொல்லியிருக்க. நேத்தின் பல இடத்துல இருக்க பெருமாளுக்கு தயை எல்லாம் குறவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்ல தயை உண்டு. இவெல்லாம் இப்படி பிரிச்சுக்கிறார், லோகத்தை ரக்ஷம் பண்ணிக்கிறதுக்காக இப்படிதான் பிரிச்சுக்கிறார். முதலானதெல்லாம் இருக்கு. ஆஹா, ஆறு பிரமாணங்கள்னாலே பிராட்டி புருஷகாரம் ஆகுதுன்னு சொன்னார். அதுதான் துவய மந்திரத்துல முதல்ல ஸ்ரீ மாத்தே அப்படின்னு. அடுத்த திருநாமம் ஸ்ரீ பதார் கவிது. ஸ்ரீ என்கிற பதத்தினுடைய அர்த்தங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இங்க பிராட்டியை சொல்லும் போது ஸ்ரீங்கிற பதம் மந்திரத்துல இருக்கு, அழகான மந்திரம், அழகான திருநாமம். பிராட்டிக்கு எத்தனை திருநாமம், லக்ஷ்மின்னு சொல்லலாம், பல திருநாமங்கள் இருக்கு. வேதத்திலே சொல்லும் போது இரண்டவரன் நாம் ஹரிணின் ரத்ததாம் ஆரம்பிக்கிறது. அப்போ பிரகிருத்தியும் மகாவிகிருத்தியுமான ஆரம்பிச்சு அஷ்டோத்திரத்திலே பல திருநாமங்கள் இருக்கு பிராட்டி. அதுல முக்கியமான திருநாமம் ஸ்ரீஹி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். ஸ்ரீ நித்யேவச நாமதே பகவதி ரூம கதந்தாம் வயம். உங்களுடைய திருநாமமே ஸ்ரீஹின்னு அழகா இருக்கு அப்படின்னு பிராட்டியுடைய பெருமையை சொல்லச்ச அவருடைய பெயர்ல ஒரு பெருமை இருக்கு. அழகான பிரிவு ஸ்ரீயை சேர்த்தா பெருமானையே சொல்றது. எந்த எந்த வஸ்து நல்ல வஸ்து சொல்றத ஸ்ரீனு சேர்ந்தான்னு சொல்றோம். ஏன்னா பிராட்டியுடைய கடாட்சம் இருந்தாதான் அந்த நல்ல வஸ்து, இல்லாட்டா நல்ல வஸ்து கிடையாது. எந்த வஸ்துவா ஆகட்டுமே அது ஸ்ரீனு சேர்க்கணும்னா பிராட்டியுடைய கடாட்சம் அங்க இருக்குன்னு. பிராட்டியை பிடிச்சி சிறையில வச்சா ராவணன் அப்ப வந்து லங்கையில இருந்தார். 10 மாச காலம் பிராட்டி இருந்தார். ராவண சம்மாரம் ஆச்சு, விபீஷண ராஜ்யம் உட்காந்துருச்சாச்சு. அப்ப வந்து பெருமாளும் பிராட்டியுமாக கிளம்பிட்டு அந்த இடத்த விட்டு புப்பகை வானத்தில் ஏறி கிளம்புறார். அப்போ பெருமாள் பிராட்டி கிட்ட சொன்னார், லங்கா மீட்சை தேகி, லங்கை இருக்கே இந்த லங்கையை பார், கடாட்சம் பண்ணு அப்படின்னா. உங்களுடைய கண்ணாலே ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கு அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ விபீஷனுடைய ராஜ்யம் வந்து தோரியும், அதனால உங்களுடைய கண்ணாலே கடாட்சம் பண்ணு அப்படின்னா. பிராட்டியும் தன் திருக்கங்கள்னாலே லங்கையை கடாட்சம் பண்ணாராம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டா இமே ஸ்ரீலங்கான்னு, இது வரைக்கும் வெறும் லங்காவா இருந்தது, பிராட்டி கடாட்சம் பண்ண முடியாது அதுல இருந்து ஸ்ரீலங்கா அப்படின்னா அதுக்கு கூட ஒரு ஸ்ரீ வந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்கம் அப்படின்னா இருக்கு, அம்மாதிரி லங்கைக்கே ஒரு ஸ்ரீ இருக்கு. தேசத்திலேயே ஸ்ரீ வச்சிருக்கிற தேசம் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா பிராட்டியுடைய கடாட்சம் இருக்கு வந்து சொல்றாங்க, லங்கா மீட்சத்துவ வைதீ அப்படின்னு சொல்லுங்க. அதனால அப்படி பிராட்டியுடைய கடாட்சம் இருந்தால் அதுக்கு ஸ்ரீ உண்டு, இல்லாட்டா அதுக்கு ஸ்ரீ கிடையாது. சுக்ரீவன் போய் பெருமாள் ஆசிரியிச்சான், வாலி ஆசிரியிக்கல. என்ன காரணம் கேட்டா பிராட்டியுடைய கடாட்சம் சுக்ரீவனுக்கு இருந்தது, வாலிக்கு இல்ல அப்படிங்கறதான காரணமா இருக்கும். ஆனா பிராட்டிய ராவணன் கவர்ந்துட்டு போன போது சுக்ரீவன கடாட்சம் பண்ணான்னு வருது ராமாயணத்தை. அதனால ஸ்ரீஹிங்கிற திருநாமத்துக்கே அத்தனை பெருமை, பிராட்டியனுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஆனவந்தா சொல்ற காந்தஸ்தே புருஷோத்தமா, அம்மா உன்னுடைய காந்தன் புருஷோத்தமன் ஆச்சே, அனுமதி செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர, ஆதிசேஷன் படிக்கையாச்சே, கருத்மான் தான் உமக்கு வாகனம் ஆச்சே, அதான் நாகராஜன் படிக்கா இருக்காரு, வேதாத் வேத சுருதியான கருத்மான் வாகனம் ஆக்க, யமனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேதாதி சுரபுரக சதைத ஸ்வர்தாச தாசீகரம், பிரம்மா முதலானவர்கள்லாம் உமக்கு தாசான தாசர்களா இருக்காருன்னு இந்த பெருமையை சொல்லிட்டு ஸ்ரீவித்யேவச நாம, உன் பெருமையே உன்னுடைய திருநாமமே ஸ்ரீஹின் இருக்கேன். அப்ப நம்ம வேற எதை சொல்லுவோம், நான் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு, அப்படி ஒரு பெருமை அந்த ஸ்ரீ அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கு. அப்படி என்ன பெருமை இருக்க முடியும் அப்படின்னா, ஸ்ரீ பதார் கவித ஸ்ரீங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றேன். இப்போ தேவத்தில அந்த திருநாமம் தான் இருக்கு, ஆறு அர்த்தம் சொல்லுங்க ஸ்ரீ அப்படின்னு, ஒரு அர்த்தம் தான் அது, ஆறு அர்த்தம் சொல்லுங்க. ஸ்ரீயதே அப்படின்னா ஆரம்பிச்சு இவரே சொன்னது இல்ல, முதலே சொல்லுகிறார் இல்லையா, இங்க சொல்ற அர்த்தங்கள் எல்லாம் இதிகாச புராணங்கள்ல சித்தமான அர்த்தங்கள், மொத்தமே அங்கங்க நிருப்தி முதலான இடங்கள்ல சித்தமான அர்த்தங்கள், அந்த அர்த்தத்தை தான் இங்க சொல்ல போற.
श्रीयते श्रयते श्रृणोति श्रावयति श्रृणाति श्रीणाति அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஆறு பதங்களை இட்டு அதுக்கு ஸ்ரீயும் வந்தது அப்படின்னு ஸ்ரீமத் சப்தம் ஸ்ரீசப்தம் ஸ்ரீதே சேதே ஸ்ரீநோதி ஸ்ராவயதி ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி என்று ஆறு வழியாக பகவத் சாஸ்திரங்கள்ல நிர்வசனம் பண்ணப்பட்டு இருக்கும். பகவத் சாஸ்திரம்னா பாஞ்சராத்திரம், ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகவத்துல இந்த மாதிரி ஆறாக சொல்லிருக்கலாம். ஆனா முதல்ந்து ஸ்ரீயதே, ஸ்ரீயதேனா ஆசிரியப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜனங்கள் எல்லாருமே தான் நன்னாக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து பிராட்டியை ஆசிரியர்களா எல்லாரும். ஸ்ரயதே அப்படின்னா இவர் ஆசிரியிக்கிறவர், யார பெருமாள், பெருமாள் இவர் ஆசிரியச்சு இருக்க அப்படின்னு. அப்ப ஜனங்கள்லாம் இவரை போய் ஆசிரியக்கும் போது இவர் உடனே போய் பெருமாள் கிட்ட போய் ஆசிரியார் அப்படி இவர் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கார். அவர் இவர்களாலே ஆசிரியப்பட்டு அண்ணே அவரை போய் ஆசிரியிருக்கு. இவருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவர் இவரை நன்றாக ஆசிரியிருக்க. ஆக சர்வேஸ்வரனானவன் சேதனர்களை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ இவர் என்ன பண்ற, அவர் போய் ஆசிரியிச்சு அவருடைய கோபத்தை எல்லாம் தனித்து சேர்த்து வைக்கிறாராம். ஆனா இது நின்றாலையும் சேர்த்து இந்த புருஷகாரம் அப்படிங்கறது நன்னா தெரியும். பகவானை ஆசிரியத்து இருப்பவர் நம்மாலே ஆசிரியக்கப்பட்டு இருப்பவர் அப்படின்னு சொல்ற அப்படின்னால புருஷகாரங்கிறவர் அப்படியான நடுவில் இருக்கணும், கெட்டக்காரங்கிறவர் நடுவில் இருக்கணும். அவர் அந்த பக்கம் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் இருக்கணும். சேர்த்து வைக்கிறவங்கிறது ரெண்டுக்கு நடுவில் தானே இருக்கணும். அந்த மாதிரி பிராட்டியானவர் புருஷகாரமா இருக்கு அப்படின்னால நடுவில் இருக்கு. அதுதான் வேதம் அழகா சொல்றது, அஸ்யேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி அப்படிங்கிறது. அஸ்யேஷானா ஜெகதா, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈசானா ஈஸ்வர்யாக்க விஷ்ணு பத்னி. இப்ப இந்த பக்கம் ஜெகத்து, அந்த பக்கம் விஷ்ணு, நடுவில் அவர் இருக்க. அவர் எப்படி இருக்கார்னா, இந்த ஜெகத்துக்கு எப்படி இருக்கார்னா ஈசானா, இந்த ஜெகத்துக்கு எப்படி இருக்கா தலைவரா இருக்கார், அவருக்கு எப்படி இருக்கா விஷ்ணு பத்னியா இருக்கார். அப்ப ஒரு அம்மா மாதிரி, அம்மா ஆனவர் எப்படி பத்திக்கு பத்னியா இருக்கார், குழந்தைக்கு அம்மாவா இருக்காரோ அது மாதிரி ஜெகத்துக்கெல்லாம் அம்மாவா இருக்கார், விஷ்ணுவுக்கு பத்னியா இருக்காரு. பத்னியா இருந்தபடினாலும் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறவராக அழகா இருக்காரு. அதை வேதம் அழகா எடுத்து காமிக்கிறது, அந்த புருஷகார பாவத்தை வேதம் காமிக்கிறப்பாங்க. அச்சேசானா ஜெகதோ விஷ்ணு அச்சேசானா தமசி ஜெகதா சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதி தனையா விஷ்ணு பத்னி அப்படிங்கிற சுவாமி தேசிக்கணும். அச்சேசானா தமசி ஜெகதா எங்களுக்கெல்லாம் ஈசானாவாக அம்மாவாக இருக்க சம்சயந்தி முகுந்தம் முகுந்தனை ஆசிரியத்தி இருக்க அப்படிங்கிறார். இந்த ரீதியிலே புருஷகாரம் அப்படிங்கறது நல்லா தெரியுது. இன்னொரு அர்த்தம் கூட தெரியும், என்ன கேட்டா ஆசிரியப்படுவோர் அப்படின்னா பிராட்டியை தான் மோட்சத்துக்காகவே நாம ஆசிரியிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமும் தெரியும். அடுத்தது ஸ்ருணோதி ஸ்ராவயதி அப்படிங்கறது அடுத்த ரெண்டு, ஸ்ருணோதினா கேட்கிறான்னு அர்த்தம், ஸ்ராவயதி அப்படின்னா கேட்க வைக்கிறான்னு அர்த்தம், அதாவது சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். எதை கேட்கிறாருன்னா நம்ம சொல்றத கேட்கிறாரு, எங்க சொல்றாருன்னா பெருமாள் கிட்ட போய் சொல்றாரு. நாம சொல்ற நம்மளுடைய குறைகள் எல்லாம் அபராதி விளாணயங்களை சர்வேஸ்வரன் திருவடிகளில் காட்டு கொடுத்து ரட்சிக்க வேணும் அப்படின்னு நாம சொல்றதையெல்லாம் பிராட்டியார் கேட்கிறார். இது கேட்கறதே பெரிய விஷயம்தான், நீ சொல்லி நான் என்ன கேட்கணும். அபராதிகளை போய் யாரும் பேசுறதுக்கு ஒண்ணுங்க பேசாம போந்தானே சொல்லணும். அப்படிப்பட்ட அபராதியா இருக்கும்போது இவன் சொல்றத கேட்கிறவரே அவர் ஒருத்தர் தான், இவனுக்கு அது ஒரு ஆறுதல். ஏன்னா கேட்கறதுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் சொல்லலாம். லோகத்துல கஷ்டங்கள்ல எல்லாரும் வந்து சொல்றா, அப்ப நமக்கு கஷ்டம் இருக்கு ஏன் நம்ம கிட்ட வந்து சொல்றா அப்படின்னு, அவருடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம கிட்ட வந்து ஏன் சொல்றா அப்படின்னு பல பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா தாயாரானவர் எல்லா கஷ்டத்தையும் கேட்டுக்கிறார். கேட்டு சொல்லுபவர் சேதனார்கள் கூறியதை பகவானிடம் விண்ணப்பம் செய்து கேட்க செய்கிறார். நேரம் அப்படியே பெருமாள் கிட்ட சொல்லி, இதுவும் ஒரு புருஷகாரம் தான். சேர்த்து இருக்கும்போது இவ பாவந்த குழந்தை இதுக்காக கஷ்டப்படுறது அப்படிங்கிறதுக்காக அந்த கஷ்டங்களை எல்லாம் பெருமாள் கிட்டையும் எடுத்து சொல்லி விற்பத்திகளில் சாபராதரான அடியோங்களை சர்வேஸ்வரன் திருவடிகளிலே காட்டி கொடுத்தருள வேணும் என்று இப்புடைகளிலே ஆசிரியருடைய ஆர்த்த துணையை கேட்டு சர்வேஸ்வரனுக்கு விண்ணப்பம் செய்து இவருடைய ஆர்த்தியை சமர்ப்பிக்கும் என்றுதான். இப்படி புருஷகார கிருத்தியத்தை சொல்லுகிற இருக்கும் புருஷகார பாவத்திலே நோக்கு அப்படின்னு அது செய்யறார் சுவாமி தேசி. இவன் புருஷகாரத்தை தான் அழகா சொல்றது, கேட்டு அவரை போய் கேட்க வைக்கிறார். அப்படியே வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து
அப்படிங்கிற அவங்க கேட்ட அங்க கேட்டிருக்கிற. ஆனா இதுக்கே இன்னும் கூட ரெண்டு மூணு அர்த்தம் சொல்ற, அவங்க தேசிகன் கேட்கிறார் கேட்க வைக்கிறார். அதுக்கு கஷ்டங்களை கேட்கிறார் கேட்க வைக்கிற மாத்திரம் அர்த்தம் இல்ல, இன்னும் கூட நிறைய அர்த்தம் சொல்ல. ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹா இத்தியாதிகளை அவன் பக்கலிலே கேட்டு அவசரத்திலே கேட்பிக்கும் என்ன உமாம் சிலதெல்லாம் அவன்கிட்டயே கேட்டு சரியான சமயத்துல அவனுக்கு நீங்கதான் அனுப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பித்து சொல்லி அந்த சமயத்துல ரட்சிக்க வேண்டிய சமயத்துல நீங்க பண்ணுவோம். அது அழகான உதாரணம் சொல்ற ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹா அப்படின்னு ராமாயணத்துல அழகா ஒரு இடம் வரும். ஆஞ்சநேயர் கிட்ட வந்து பிராட்டி சொல்ற பெருமாள் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குற கேட்கும்போது அப்ப இது சொல்ற ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹா சொத்தையேவ மயா சுருதஹா. நீர்தானே முன்னாடி ஒரு தரம் சொன்ன ஆண்டு சம்சயம்ங்கிறது உயர்ந்த தர்மம்ங்கிறது, அதை நான் சொன்னேன் அப்படின்னு போய் சொல்லுன்னுட்டேன். முன்னாடி இவர்கிட்டயே கேட்டுக்காருங்க, முன்னாடி எப்போ அப்படின்னு கேட்டானா சித்திரக்கூட்டத்துல பெருமாள் இருக்கும்போது முதல்ல இவர்கள்லாம் ரெண்டு பேரும் காட்டுக்கு வந்துட்டாலும் இல்லையோ, அப்போ அதை பத்தி இவ பேசிட்டு இருந்தா. காட்டுக்கு வந்ததுங்கிறது ஒரு பெரிய தர்மம், பிதாவ சத்தியவாதி ஆக்கணும் ஒரு தர்மம், பிதிருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது ஒரு தர்மம், ராஜ்யத்தை காட்டணும் தர்மம் தான் முதல்ல நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தர்மம், இப்படி பல தர்மங்களை எல்லாம் வச்சுட்டு இவர் முன்னாடி வந்திருக்காரு பெருமாள் வந்து. லக்ஷ்மி பிராட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பதிவிரதா தர்மம் முதலான தர்மங்களையாவும் சேர்த்து வச்சுட்டு அவரும் முன்னாடி வந்திருக்காரு. அப்ப இவர்கள்லாம் அந்த தர்மத்தினுடைய பெருமையை பேசின்ற காலம். அப்ப இதுல இதுலயே வச்சு சிரேஷ்டமான தர்மம் எது, சத்தியவாக்கிய ஆக்குறது சிரேஷ்டமான தர்மமா, பித்ருவாக்கிய பரிபாலனங்கிறது சிரேஷ்டமான தர்மமா, இல்ல இந்த வைராக்கியம் ஒண்ணு போயிடும் ராஜ்யம் வேண்டாம்னு சொன்னா அதுல கூட எந்த கஷ்டமும் இல்லாம சரி அப்படியானா சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வர்றதுங்கிற அது சிரேஷ்டமான தர்மமா, பதிவிரதா தர்மம் இருக்கே இது சிரேஷ்டமான தர்மமா, இதெல்லாம் பரோதர்மா உயர்ந்த தர்மம் இது அப்படின்னு இதை பத்தி பேசி வந்தது. அப்ப பெருமாள் வந்து அருளி செய்த ஒரு வார்த்தை ஆண்டு சம்சயம் பரோதர்மஹா அப்படின்னு. ஆண்டு சம்சயம்னா உயர்ந்த தர்மம், இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆண்டு சம்சயம்னா விசம்சம்னா குரூரதைன்னு இருக்கும், ஆண்டு சம்சயம்னா குரூரதை இல்லாம இருக்கும், கொஞ்சம் கூட குரூர பாவம் அப்படிங்கறதே மனசுல இருக்கக்கூடாது, அதுதான் உயர்ந்த தர்மம். ஏன்னா யாரோ நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துருப்போம் நாம அனுபவிப்போம், ஆனா மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும் நமக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டானே அவங்ககிட்ட ஒரு வன்மம் ஒண்ணு ஒரு குரூரத்தைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதாவது அப்பாவுக்கு கூட குழந்தை எழுதி கேட்கும், அம்மாவுக்கு கூட குழந்தை எழுதி கேட்கும், அண்ணா அவஸ்தப்படட்டும் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறது அவஸ்தப்படட்டும் அம்மா சொன்னா கேட்டா தானே, சொன்னா கேட்க மாட்டேங்கிறது நான் போய் அவஸ்தப்பட்டதா அது புத்தி வரும் அப்படின்னு கூட நினைக்கக்கூடும். அதனால இது இந்த குரூரத்தை இது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கும், அது இருக்கக்கூடாதான். இந்த குரூரத்தை இல்லாம இருக்கிறது தான் உயர்ந்தது, அது பெருமாளுக்கு உண்டு. மனுஷாலிட்ட பாக்குறது கஷ்டம், ஆனா எப்படிப்பட்டவனும் பகவான் சன்னிதியில வந்து கருகி நல்ல விழுந்தா கூட உடனே ரட்சிக்கிற சுவாவம் பெருமாளுக்கு, பகவான் கிட்ட இருக்க உத்தமமான ஒரு குணம் அது. அதாவது அதனுடைய ஒரு இதுவே சொல்ல முடியாத அளவு அது, எந்த அளவு அந்த ஆண்டு சிம்சம் பெருமாள் கிட்ட இருக்குங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னோட பெரிய காக்காசுரம் தான் உதாரணம், பெரிய அபராதம் பண்ணிட்டு கருகியில அங்க போய் கீழே போய் விழுந்தானா உடனே அவனுக்கு மன்னிச்சு மொத்தத்தையும். எப்படிப்பட்ட பெரிய அபசாரங்கள் ஜென்ம ஜென்மாந்தமா அபசாரங்கள் எல்லாம் பண்ணா கூட அவர் மன்னிச்சு பெருமாள். அதுதான் பிராட்டி சொல்றார் ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹா தொத்தையேவ மயா சுருதஹா, நீர் தானே சொன்ன எனக்கு, அப்ப நீர் சொன்னதை போய் அதை அப்படியே போய் அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. இது சொன்னதுக்கு பல காரணம் இருக்கு, திருவடி ஆஞ்சநேயரும் அங்க போய் பெருமாளுக்கு போய் சொல்றாரு. இது சொன்னது ராவணன் முதலானவர்கள்ட்டெல்லாம் கூட குரூரத்தை இருக்கக்கூடாது அப்படிங்கறதா பிராட்டி, என்கிட்டயும் குரூரத்தை இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா பத்து மாசம் பிரிஞ்சு இருக்கும்போது சரி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஓடி வர வேண்டாமோ அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது, கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பறட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா காட்டுக்கு வந்து வானம் பிடிச்சு கொடு போயிட்டு பிடிச்சு கொடுத்துருந்தேன் வெறுமை இருந்தா பரவாயில்ல, அப்ப கொஞ்சம் அவஸ்தப்படட்டும் அப்படின்னு நினைக்க அப்படின்னு பெருமாள் நினைக்க மாட்டேன். அது ஞாபகம் ஒருத்தர் என்கிட்டயும் ஆண்டு சம்சயம் கூடாது, ராவணாதிகள் கிட்டயும் ஆண்டு சம்சயம் கூடாது. அதனால பெருமாள் சொல்ற எதிவா ராவண சுவயங்க ராவனே வந்தா கூட கூட்டுப்பேன் அப்படிங்கிற. அதனால அந்த ரீதியில வேண்டுரை கேட்டு அதான் சிரோதி சிராவதி பெருமாள் கிட்டயே கேட்டு பெருமாள் கிட்டயே எடுத்து சொல்ற அந்த சமயத்துல உச்சிதமான சமயத்துல அவன் ஏதாவது பெருமாள் கிட்டே பக்தனா இருக்கே தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்ககிட்டயே நகைச்சி நாபராஜ் எல்லாம் எடுத்து செய்யுது
யார் தான் தப்பு பண்ணாதோ அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு எடுத்து சொல்றது. இதுவும் அர்த்தம். இன்னொரு அக்கௌண்ட்ல சொல்லுங்க, சர்வேஸ்வரன் பக்தர்களே, லோக ஹிதத்தை கேட்டு ஓபைக்கும் இத்தியாதி இப்படி விபரீதரையும் கூட கேட்டுக்கும் என்ன உமாம். இன்னொன்னு என்ன கேட்டா, சர்வேஸ்வரனான பகவான் கிட்ட லோக ஹிதத்தை எல்லாம் கேட்கிறார். அத மத்த வேதத்துல எடுத்து சொல்ற யாருக்கு அப்படின்னா பக்தர்களுக்கும் எடுத்து சொல்ற அபக்தர்களுக்கும் இருக்கிறார். பிராட்டியானவன் பெருமாள் கிட்ட கேட்ட துவய மந்திரமே எடுத்துவோம். துவய மந்திரத்தையே வந்து ஒரு கால விசேஷத்திலே பெருமாள் வந்து பிராட்டிக்கு அருள் செய்ய பிராட்டியானவர் அதை விஸ்வத்தேனுக்கு அருள் செய்தான் இருக்கு. இப்படிதான் பரம்பரை இருக்கு. விஸ்வத்தேனர் வந்து யோக திசையிலே நம்மாழ்வார்க்கு அருள் செய்தார் அப்படின்னு அந்த நம்மாழ்வார் மூலம் நமக்கு வந்து பூலோகத்தை பதில் இது இந்த துவய மந்திரம் அப்படிங்கிறது. அப்ப வந்து பெருமாள் பிராட்டிக்கு சொல்ல பிராட்டியானவர் அது விஸ்வசேனர் சொன்னார் இல்லையோ. அது மாதிரி பல இடங்கள்ல பெருமாள் சொன்ன வார்த்தைகளை பிராட்டியானவர் பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி அங்க கேட்டு இங்க நம்மளை கேட்டுட்டு முதல்ல சொன்ன அர்த்தம் நம்ம கிட்ட கஷ்டத்தை கேட்டு பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி இப்ப சொல்ற அர்த்தம்னா பெருமாள் கிட்ட ஹிதத்தை கேட்டு நம்ம கிட்ட வந்து எடுத்து சொல்றார் அப்படிங்கிறது. பூமா பிராட்டியும் கூட தான் பண்ற சீவராக பெருமாள் கிட்ட மொத்த ஹிதத்தையும் கேட்ட வராக புராணத்துல. வராக புராணம் பூமா பிராட்டி கேட்டார், வராக பெருமாள் சொன்னார். அப்புறம் என்ன பண்ணா ஆண்டாள அவதாரம் பண்ணி அதெல்லாம் சொல்ற தமிழ்ல சொல்ற பூமா பிராட்டி ஆண்டாள அவதாரம் பண்ண நமக்காக எடுத்து சொல்ற. இது நமக்காக மாத்தம் இல்ல, எல்லாருக்குமே சொல்ற பொதுவா தான் சொல்ற. அதனால ராவணாதிகளை சொல்ற சுவாமி தேசிய நந்திங்க பெருமாள் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுனாராம், கேட்டு ராவணன் கிட்ட உபதேசம் பண்ணாராம் சீதா பிராட்டியானவர் நீ போய் பெருமாள் கிட்ட சரணாதிபதி பண்ணு அப்படின்னு சொல்லி. அதனால மித்திரம் ஔபயிக்கும் கருத்தும் இத்தியாதிகளின் படியே விபரீதரையும் கூட கேட்பிக்கும். விபரீதரா இருக்கிற ஒரு சொத்தை கூட அந்த நல்ல விஷயத்தை சொல்லி எனக்காக ஒரு நாள் தெரியாகட்டும் அப்படிங்கிற மித்திரம் ஔபயிக்கும் கருத்தும் ராமஸ்தானம் பரிசுதா அதந்தா நிச்சதா கோரம் பிரயாசோ புருஷத்தமாப்பா. ஒரு மித்திரபாவத்தோடு கூட ராமன் கிட்ட போ அப்படிங்கிற மித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு போ. மித்திரன் கருத்தும் ராவண மித்திரன் ஆக்கிக்கோ ராமஹாஸ்தானம் மித்திரன் ஆக்கிக்கிறதுக்கு ராமன் தான் சரியான ஸ்தானம், அதுதான் சரியான காரியம். ஏன்னா பரிசுதா வதஞ்சா அனிச்சதா குறைச்சு போகணும் இல்லையோ. ஏன்னா ஆச்சினா கொஞ்ச நாள்ல வந்துருவார், அவர் வந்துட்டார்னா ராமன் கிட்டே அதுவும் லக்ஷ்மண் கிட்டவே என்ன பண்ண முடியும், அஸ்தசேர்த்து ரெண்டு பேரும் வந்தா ஒன்னா தப்பிச்சின்னு போக முடியாது. அதனால ரொம்ப கருணையோடு கூட பிராட்டியானவர் நீ தப்பிச்சின்னு போ உயிரோடு குறைச்சுக்கோ போய் ராமன் கிட்ட போய் மித்திர பாவத்தை பண்ணிடுது அப்படின்னாரு. இது ராவணன் கிட்ட உபதேசம் பண்ணச்ச பெருமாள் கிட்ட இருந்து கேட்டுட்டு தான் இங்க வந்து உபதேசம் பண்ற. அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அது பின்னாடி தெரியுது. பெருமாள் கிட்ட கேட்டுட்டு தான் இங்க ராவணன் கிட்ட உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது பின்னாடி தெரியுது. பின்னாடி என்ன கேட்டா விபீஷன் போறார், போய் சரணாகிதி பண்ணும்போது சுக்ரீவாதிகள் தான் வந்து இவன விபீஷன் ஏத்துவான் சரணாகிதி பண்றத கூட அவர் சத்ருபக்ஷத்திலே வந்திருக்கார், அதனால விபீஷனை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப பெருமாள் சொல்றார் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன மித்திரன்னு சொல்லிட்டு யாரு வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னார். அப்போ எனக்கு ஒரு மித்திரன் சொல்லிட்டு வரலையே வேறு இப்ப பெருமாள் இருக்கு அதை சொல்றாரு விபீஷன் சரணம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கார். ராமன் சரணாகத வஸ்தலனா இருக்கான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத மாம் கீப்ரம் விபீஷண உச்சன் நான் தாசனாக வந்திருக்கேன் பகவான் சரண்யன் சர்வலோக சரண்யன் அவனை சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்கேன் தான் விபீஷன் சொல்றாரு மித்திரன்னு சொல்லிட்டு வரல. ஆனா பெருமாள் என்ன சொல்றது சுக்ரீவன் கிட்ட அப்பா மித்திரன்னு சொல்லிட்டு வந்தா கூட நான் ஒரு நாளும் விட மாட்டேன் அப்படிங்கிறார். ஆக பெருமாளுக்கு அதே நினைவு இருக்கு. அதான் அவர் அன்னைக்கு ஜானகி கிட்டி பிராட்டி கிட்டியும் சொன்னார். அதான் அதே பதம் தான் இங்க பிராட்டியும் போற மித்திரபாவே என்ன நீ மித்திர ஏன் சரணாதி பண்ணு சொல்ல முடியும் நீ மித்திர மித்திரபாவத்தோடு இருந்துக்கோ அப்படியே மித்திரபாவேனா அப்படின்னா மித்திரம உபயோகம் கருத்தும் அப்படிங்கிறார். அப்ப அவர் சொன்னத இவர் சொல்ற அந்த ரீதியில கேட்டு கேட்பித்து அப்படிங்கிறதுக்கு மூணு அழகான அர்த்தம் சொல்ல பக்தர்களுடைய கஷ்டத்தை கேட்டு பெருமாளிடம் கேட்பித்து வைக்கிறவர்கள் ஒண்ணு பெருமாள் கிட்டேயே நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்டு ரக்ஷண விஷயங்களை எல்லாம் கேட்டு அவருக்கே சில விஷயம் நினைவுறுத்தி கேட்பித்து வைக்கிறவன் அர்த்தம். ஹித விஷயங்களை பெருமாள் கிட்ட கேட்டு பக்தர்கள் கிட்டையும் அபக்தர்கள் கிட்டையும் கூட அதை கேட்பித்து வைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி அப்படின்னு இரண்டு சிறுநாத்தினா ஒழிக்கிறார் அப்படின்னு எதை ஒழிக்கிறார்னா பாபங்களை எல்லாம் ஒழிக்கிறார். வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படிங்கிறார் நம்மால். இந்த பூமியில இருக்கக்கூடிய பிராட்டியானவர் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பார்
அப்படின்னா பிராட்டியானோ சக்கர பாபங்களையும் போகடிப்பார் அப்படின்னு வேதங்கள் இல்லாம எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இருக்கு. அதனால எல்லா தோஷங்களையும் எல்லா பாபங்களையும் பாபங்களையும் போகடிப்பார், தோஷங்களையும் போகடிப்பார் அப்படின்னு. ஸ்ரீநாதி அப்படின்னா பக்குவமாக்கிறார் அப்படின்னு இருக்கும். அவன் என்ன பக்குவமாக்கிறார் கைங்கரியத்துக்கு ஏற்றதாக ஆக்கிற பக்தர்களை. நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து அப்படிங்கிற நம்மாழ்வார் எம்பெருமான் கிட்ட உன்னுடைய அனுகிரகம் பங்கையத்தால் திருவருளும் இந்த பிராட்டியுடைய திருவருளும் கொண்டு நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன் நின் கோயில் சீத்து அப்படின்னு கைங்கரியத்துக்கு ஏற்றவாறு அடியார்களுக்கு குணங்களில் பக்குவ நிலையை உண்டாக்குகிறார். குணங்கள்ல பக்குவ நிலைன்னா வரணும், இப்ப நல்ல குணம் வரணும்னாலும் பிராட்டி கடாட்சம் இருந்தாதான் வரும், நல்ல பக்தி வரணும்னாலும் பிராட்டியுடைய கடாட்சம் இருந்தாதான் வரும். விஷ்ணு புராணத்துல சொல்ற அம்மா நீ கை விட்டுட்டேனா பைசா போறது இருக்கட்டும், நல்ல குணங்கள்லாம் போயிருக்கிற சத்குணங்கள்லாம் போய் அசத்குணங்கள்லாம் வர ஆரம்பிச்சோம், நல்லவனா இருந்தா கெட்டவனா மாறிடும், உங்களுக்கு அனுகிரகம் இருந்தாலும் ஒருத்தர் நல்லவனாவே இருப்பான் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில பக்குவ நிலையை உண்டாக்கும். நல்ல குணங்களை கொடுத்து பக்குவ நிலையை உண்டாக்கக்கூடியவர் பிராட்டியாக இருக்க. அதனால இந்த ஆறு அர்த்தம் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து இந்திய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் திருவே அப்படின்னு திருவை பற்றி சொல்லும் போது சுவாமி தேசியம் வந்து அழகாக இந்த ஆறு அர்த்தத்தையுமே தமிழ்ல பாசுரத்துல அழகாக சொல்ற. இது எல்லாமே அந்த புராண அதாவது ஆகமங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத முன்னாடியே பார்ப்போம். லக்ஷ்மணாசக ரிஷிகேசக தேவியா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே சிகியேன்னு லட்சுமியோட கூட பெருமாள் வந்து ரக்ஷகனாக இருக்கார் அப்படிங்கறது தெரியற அப்படின்னால இதுவும் நம்ம பெருமாள் இவரும் பாவங்களை எல்லாம் போக்கரிக்கிறார். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா புருஷகாரமா இருக்க பெருமாளோட சேர்த்து வைக்கிறார் அப்படிங்கறது மாற்றம் இல்லை, உபாயமாவும் இருக்கார் ரெண்டாவும் இருக்கார் பெருமாள் உபாயமா இருக்கார். உபாயம்னா என்ன கேட்டான்னா நம்ம ஆசிரியோம்னா நமக்கு பலனை கொடுக்கறவர் பெருமாள் தான், பலனை கொடுக்கற உபாயமாக பெருமாள் இருக்கார். விராட்டியானவர் என்ன கேட்டாரோ அவர் உபாயமாகவும் இருக்கார் புருஷதாரமாகவும் இருக்கார். அதுதான் இந்த திருநாமங்கள். இப்ப சிறுநாதி சிறுநாதினா பாவங்களை எல்லாம் போக்குவார், என்ன பாவங்களை போக்குறாரு அப்படின்னா நமக்கு பலனுக்கு தடையா இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் பக்கத்தையும் போக்கி நமக்கு மோட்ச பலனை வரைக்கும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா. அதனாலதான் வேறு மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படின்னு சொல்லிச்ச வியாக்கியானங்கள்ல எம்ஜிஆர் முதலானவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றாங்க. பிராப்திய விரோதியான பாபங்களை எல்லாம் நிவர்த்திக்கும். ரெண்டு விரோதி இருக்கு, ஒண்ணு சரண விரோதி இன்னொன்னு பிராப்திய விரோதி. சரண விரோதி பெருமாட்டு போய் சரணாகதியே பண்ண முடியல, அதுக்கு விரோதியான பாபங்கள்லாம் இருக்கு, அது போக்கணும்னா புருஷகர்மா இருக்கு. இன்னொன்னு பிராப்திய விரோதினா பலன் நடக்கிறதுக்கு தடையான பாபங்கள்லாம் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு ஒரு உபாயமா இருக்கு. ஆசாரத்ய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதி சித்திரியும் வந்தே வரதவல்லபாம்னு நடாதுருமாள் அவர் செய்த ஆகாரத்ரயம் இருக்கு. பிராட்டினாலே எங்களுக்கு மூணு ஞாபகம் இருக்குங்கிற மூணு ஆகாரம், ஒன்னு உபாயத்வம், ரெண்டு உபேயத்வம், மூணாவது புருஷகாரம். உபாயத்வம்னா உபாயமாக நம்மை மோட்சத்துக்கு கூட்டுக்கிறவர் பலன் கொடுக்கிறவன். உபேயம் அப்படின்னா அந்த பலனே அவர் தான், ஏன்னா அவருக்கு தான் கைங்கரியம் பண்ண போறோம். அதனால இவர் மூலமாக தூத்தர் போய் அடையிறோங்கிறது இல்ல, இவர் மூலமாக மோட்சத்துக்கு போய் இவருக்கே கைங்கரியம் பண்ணும் உபயமா இருக்க. புருஷகாரத்வம் அப்படின்னா இதோட கூட பெருமாள் இருக்கும் போது அந்த பெருமாளோட கூட நம்ம சேர்த்து வைக்கிறா மூணு இருக்க. இந்த மூணு ஆகாரம் இவர்கிட்டதான் இருக்கு, யாருக்கிட்டையும் கிடையாது. ஆகாரத்ரய சம்பன்னம் பெருமாள் கிட்ட கூட கிடையாது, ஏன்னு கேட்ட பெருமாள் கிட்ட உபாயத்துவம் உண்டு உபயத்துவம் உண்டு, ஆனா புருஷகாரத்வம் கிடையாது. ரெண்டு ஆகாரம் பெருமாளுக்கு இருக்கு, அவர் உபாயமா இருக்க உபயி பலனாகவும் இருக்க. அவர் போய் பிராட்டியோட பெருமாள் சேர்த்து வைக்கிறார் அப்படிங்கிறது கிடையாது, ஆனா தாயாருக்கு மாத்திரம் தான் மூணு இருக்குங்கிறதுனாலதான் இந்த ஸ்லோகத்துல ஆகாரத்ரயம் அப்படின்னு அழகா. அசேஷ ஜெகதி சித்திரியும் வந்தே வரத வல்லபம் அப்படின்னு அழகான ஸ்லோகம். அந்த மாதிரி ரீதியில மூணு ஆகாரத்தோட பிராட்டி இருக்கிற அப்படின்னால அதுல துவய மந்திரத்துல ரெண்டு பாகம் புரியும், அதுல ரெண்டாவது நான் உபயோகிப்போம் சொல்றேன். பழக்கம் முதல் தர உபாயத்தம் சொல்ற சொல்லும் போது அந்த சீ மட்டும் சொல்ல முடியல, உபாயம் உபாயமாகவும் இருக்கார் புருஷகாரமாகவும் இருக்கார் அப்படின்றது.
ஸ்ரீசூக்த பாஷ்யத்திலே நஞ்சேயர் பிராட்டியின் திருநாமத்தை விளக்கியருளும் போது ஸ்ரீயே எல்லாருக்கும் ஆதாரமாயிருத்தல் புருஷகரமாகவும் உபாயமாகவும் ஆசிரியக்கப்படுகை ஸ்ரீ ஹிம்சா ஐயாம் அடியாரர்களின் பாபங்களை ஒழித்தல் அப்படின்னா சாய்த்தர் ஸ்ரீ சுத்தத்துக்கு சாமி நஞ்சியர் பாஷ்யம் அழுத்திய போது இந்த அர்த்தங்களை எல்லாம் அழகாக அழுத்தியிருக்கிறேன். பட்டமும் அழுத்தியது பல பேர் சொல்லியிருக்காங்க. அதனால நஞ்சியர் வந்து எப்படின்னு கேட்டான்னா புருஷகாரமாகவும் இருக்கார், உபாயமாகவும் இருக்கார், ரெண்டு விதமாகவும் ஆசிரியக்கப்படுவோராக பிராட்டி இருக்கார் அப்படிங்கறத அழகா எடுத்துக்கிறார். சஞ்சீகர் வந்து ஸ்ரீசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியது சமஸ்கிருத பாஷையில். அதுல வந்து இந்த மாதிரியாக பிராட்டியானவர் உபாயமாகவும் இருக்கார் அப்படிங்கறத அழிச்சுகிறார். ஆக ஸ்ரீ பதார்த்த வீட்டு அப்படின்னு ஸ்ரீ அப்படிங்கிற பதத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை எல்லாம் அழிச்சுகிறவர். ஸ்ரீ வித்தியாவுக்கு நாம என்ன ஆள வந்தாரும் ஸ்ரீ ரதி யதாக அப்படிங்கறதாக பக்தரும் இந்த மாதிரியாக இந்த திருநாமத்தினுடைய ஒரு இதை சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல ஸ்ரீ அதுக்கப்புறம் ஸ்ரீ மத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மத்துனா உடையவன் அர்த்தம். ஸ்ரீ மத்னா பிராட்டிய உடையவன், பிராட்டியோடு சேர்ந்து இருப்போம். நித்திய யோகே மது அப்படின்னு இருக்கு சம்ஸ்கிருத்தில வியாகரணத்துல அழகா சொல்ற. எப்பவும் விடாமல் சேர்ந்து இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல ஸ்ரீ மத் அப்படிங்கிறது வந்திருக்கு. பெருமாளை விட்டு தெரியாமல் நித்திய ஸ்ரீஹி அப்படின்னு பேர் நித்தியம் ஸ்ரீயோட இருக்கிறான். பெருமாளுக்கு நித்திய ஸ்ரீ அப்படின்னு பெண்களுக்கு தான் நித்திய ஸ்ரீஹின் பெயர் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு நித்திய ஸ்ரீனா நித்தியம் ஸ்ரீ இருக்கார் அப்படிங்கிற ரீதியில் அவருக்கும் பொருந்தும். ஆனா பகவானுடைய திருநாமம் அப்படின்னா மந்தோதரி சொல்ற வழியோ சிவத்சவக்ஷாஹா நித்திய ஸ்ரீஹி அஜய்யஸ்வதோ த்ருவஹா. பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்து சொல்ற சிவஸ்வக்ஷாஹ நித்திய ஸ்ரீஹி அப்படின்னு வந்தது தெரிந்தது. உம்ம போய் பிராட்டியும் பெருமாளையும் ராவணன் பிரிச்சான்னு சொல்ற எப்படி பிரிக்க முடியும்? இதுதான் நித்திய ஸ்ரீ அப்படின்னு பிரிக்க முடியாது. திருவாரூர்ல எப்போ இருக்கிறவர்கள் போய் எங்கேயாவது பிரிக்க முடியுமா? ஏதோ வெளியில கொஞ்சம் வேகம் போடணும் தான் பிரிக்கிறேன். நாங்க திருவாரூர்ல எப்போ இருக்கிறவர்கள் போய் எப்பவும் பிரிக்க முடியாது. சிவஸ்வக்ஷாஹ நித்திய ஸ்ரீஹி நமக்கு பிரிக்கிறதுங்கிறதே கிடையாது. அஜய்யா இல்ல ஜெயிக்கிறதுங்கிறது கிடையாது. எப்படி ஜெயிக்க முடியும்? உம்ம போய் ஜெயிக்கிறேன் அப்படின்னு தான் அஜய்யராசி. யாராலையும் உங்க ஒரு நாளும் ஜெயிக்க முடியும். சிவத்வக்ஷாக நித்திய ஸ்ரீஜி அஜய்யா சாஸ்வதா துவா ஒரு விகாரம் கூட உங்களுக்கு கிடையாது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.